ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்கேன்னா திருப்பதியில் தான் இருக்கேன். நான் இப்போ வந்து அழைப்பிரியில் இருக்க திருப்பதியில் நமக்கு மேலே இருக்கல அந்த மலைக்கு தான் நான் நடந்து போகிறேன். ஸோ எனக்கு பின்னாடி இங்கே இருக்கல, இது வந்து ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர். நீங்கள் உங்கள் லக்கேஜ் இங்கே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கலாம், மேலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் தூக்கி சமைக்கணும்னு இல்லை, இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு மாதிரி கொடுப்பாங்க உங்கள் பேக்கு டைப் பண்ண சொல்லி. அதை டைப் பண்ணி கொடுத்தா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அந்த ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நான் என் பேக்கில் ஸ்கேன் பண்ணி இங்கே போட்டேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரல, சப்ஸ்கிரைப் பண்ணி பெலக்கான ஆளில் வச்சுக்கோ. அது 40 ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள், நான் அந்த மலைப்பாதை ஃபுல்லாக நடந்து போய் காட்டுறேன். இங்கே என்னென்ன இருக்குங்கிறதே காட்டுறேன் நான் இப்போ ப்ரெசென்ட்டில். இப்போ வந்துட்டு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அழைப்பிரி, திருப்பி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே இப்படியே நம்ம சைடில் எப்படியே நடந்து போகிறது தான் பாதை மேலே மலைக்கு. அங்கே மலைக்கு மேலே உங்களுக்கு ஒரு கோபுரம் தெரியுதா, சில கேமரால தெரியுதான்னு தெரியல. அந்த கோபுரம் வரைக்கும் ஃபுல்லாகவே படிக்கட்டு தான் இருக்கும். இங்கேருந்து போகணும், அது வரைக்கும் நல்ல வேர்த்து ஊற்றிடும். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து நார்மலாகவே படி சம காட்டுப்பாதை ஆரம்பிக்கும் அங்கே மேலே தெரிகிற கோபுரம் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இங்கே டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகணும். ஸோ நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களை திருப்பி பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்துட்டு இப்போ என்னோடய தரிசன டோக்கன் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இதுதான் என்னோடய தரிசன டோக்கனு. நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எனக்கு தரிசன டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எங்கே இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்துட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் அந்த ஒரு பஸ் ஸ்டாப்மாக இருக்கும் அந்த பில்டிங்கில் இஷ்யூ பண்ணுவாங்க டிக்கெட்ஸ். அதை விட்டால் இங்கே ஸ்ரீ அலைப்பிரியில் வந்துட்டு பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் வந்து எனக்கு பின்னாடி இருக்கல, இங்கே தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு பேர் பூதேவி காம்ப்ளெக்ஸ். சரி வாங்க, இனி நம்ம மலைப்பாதையில் நடக்க ஆரம்பிக்கலாம். இனி நடந்து நம்ம மேலே போகணும். ஆமாம், இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா இவன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கானேன்னு எதுவும் கலாச்சிருவேன் நான் வீடியோவில். ஆக்சுவலாக போகிற வழியிலோட செம்மையாக இருக்கும், அதனால தான் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஏன்னா போன வாட்டி நான் போகும்போது ஃபுல்லாக என் ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக ஏற்றுருச்சு, அதனால தான் இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போகிறேன். ஏற்கனவே இங்கே வேறு பயங்கர சூடாக இருக்குது. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காமிச்சல ஒரு மலை கோபுரம் உச்சியில் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து 2000 எவ்வளோ கம்பெனி ஸ்டெப்ஸ் 3500 கோபுரம் 2078 2078 படிக்கு அப்புறமா தான் நம்ம நார்மலாகவே நடக்க முடியும். அது வரைக்கும் ஃபுல்லாக படி தான். ஓ, வெண்டு கலர போகுது இன்னைக்கு. ஓ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே ஏறிதான் போக போகிறோம். இங்கேருந்து நம்ம மலையேற பாதை ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்களா, ஒவ்வொரு படிக்குமே சூட வச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் நேஜியோகிராஃபிக்காக டிஸ்கவரி சேனலில் பார்த்தது. இந்த மாதிரி ரிலீஜியன் பிலிகிரம் சொல்லிட்டு ஒரு எபிசோட் போட்டிருந்தாங்க, அதில் பார்த்தது. இப்போ நான் ரியாலிட்டியாக பார்க்குறேன். இங்கே நீங்கள் கரெக்டாக அந்த பாதையிலேருந்து ஏறி வந்துட்டு இந்த கோபுரத்துக்கு போகிறக்கு முன்னாடி சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தண்ணி பிடிக்கிறக்க இடம் இருக்குது. வாட்டர் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போகிறோன்னா நிறையா தேவைப்படும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் பண்ணதில்ல, இங்கேயே பிடிச்சி போகலாம். போகிற வழியிலே நிறையா தண்ணி பிடிக்கிற மாதிரி இடமும் இருக்குது. உள்ளே போய் 2-3 கோயிலில் சாமி கும்பிட்டுருந்தாச்சு. நமக்கு இங்கே பக்கத்தில் தான் பிரசாதம் வச்சலாம் தான், அங்கே தான் கொடுத்தாங்க பிரசாதம் நமக்கு. தயிர் சார் சாப்பிடலாம், சூப்பராக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். இங்கே நமக்கு இங்கேருந்து தான் அந்த படிக்கட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோபுரத்துலேருந்து நமக்கு ஃபுல்லாக படிக்கட்டு தான். அடுத்து இங்கே ஒரு 2வது கோபுரம் வரும், நான் காமிச்சல உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கோபுரம் மேலே. அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே படிக்கட்டு தான், செம்மையாக மூச்சுவாங்க உங்களுக்கு. ஆனால் ஏறிட்டோன்னா மேலே பார்க்குற வியூ சூப்பராக இருக்கும். வாயிலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு.
செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. நான் மதுரை அழகர் கோயிலில் பார்த்துருக்கேன், அங்கே இருக்கிற அந்த கதவு, இந்த சந்தன கதவு, அந்த சந்தனம் பூசியிருப்பாங்களே கதவு, அதுக்கு பின்னாடி இருக்க உள்கதவும் இந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அதை கேட் போட்டாங்க, இரும்பு வேலியெல்லாம் போட்டாங்க. இப்போ நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போல அது போடவே இல்லை. இங்கே ஏதோ செக்கிங் இருக்குது நமக்கு, செக்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம திருப்பி அப்படியே இந்த பாதை வழியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10:34 நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மேலே போகலாம், எத்தனை எவ்வளோ நேரத்தில் இன்னைக்கு ஏறலான்னு பார்க்கலாம். நீங்க பாத்தீங்களா புள்ளி மான் இங்க பக்கத்துல, அது 2 மான் இருக்குது, அவங்க 3 அங்க 1 4 நிறைய மான் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. ஆக்சுவலாக தெரிய மாட்டேங்குது இந்த மண்ணோட கலருக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இங்கே இந்த சாங்சுரியோட இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ 2வது கோபுரத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் பாதை செம்ம செங்குத்தாக இருக்கும். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக மூச்சு வாங்க நமக்கு. சக்சஸ்ஃபுல்லாக நம்ம 1000 ஸ்டெப்ஸ் ஏறி கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறையா போகணும், பயங்கரமாக மூச்சு வாங்குது எனக்கு. தெரியும் காற்ற மூஞ்சியே பார்த்தீங்கன்னா எப்படி வேர்த்து மூஞ்சி வேற கழுவி இருக்கோம், ஃபுல்லாக வேர்த்தது இல்லை. ஏன்னா பயங்கரமாக மூச்சு வாங்குதுப்பா. ஆயிரத்து 50 படிக்கட்டு 1050 அப்படியே கீழே பார்த்தா சுரங்கமாய் போகுது. இங்கேருந்து பார்க்கணும் மொத்த சிட்டி வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் கேமராவில் தான் அந்த அளவுக்கு கவராகவே இல்லை. மூச்சு போஸ்கோட்டு வசதி இதுக்கப்புறம் வர பாதை எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இனி படிக்கட்டு இன்னொன்று அவ்வளோவா, இனி அவ்வளோவா படிக்கட்டு எதுவுமே இருக்காது. போகிற வழி ஃபுல்லாக இனி ஃப்ளாட் தான் முக்கால்வாசி தூரம். நீ இந்த சைடு போகிற அந்த மாதிரி நிறையா சாப்பாடு கடைங்க இருக்கும்,
ஃபுல்லாக ஃப்ளாட் தான், இனி நமக்கு மூச்சே வாங்காது. ஒரு கோபுரத்தை தாண்டி இனி நம்ம இவ்வளவு தூரம் மேலேறி வந்துட்டோமா, எதுவுமே சாப்பிடல, சரி பஜ்ஜி சாப்பிடலாம், பஜ்ஜி கடையை பார்த்தா நல்லா பஜ்ஜி போட்டு இருக்காங்க, எனக்காக பஜ்ஜி வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து இங்க இருந்து நடக்க வேண்டியதான் ஃபுல்லா. அப்படியும் நமக்கு நாளைக்கு காலையில 4 மணிக்கு தான் தரிசனம்னால நிறைய டைம் இருக்கு, பொறுமையாவே போகலாம், அவசரமா போன அவசியமே இல்லை. நம்ம ஆர்டர் பண்ண பஜ்ஜி வந்துருச்சு, சூடா இருக்குப்பா. சம்மா காலமும் சூப்பராகவே இருக்கு. டைம் என்னமோ மதியானம் 11 மணிக்கு 11:30 தான் கிட்ட ஆகுது, ஆனா இந்த இடம் சுத்தி அந்த லொகேஷன் பார்க்கும்போது ஏதோ சாயந்தரம் 5 மணி அந்த மாதிரி இருக்குதா, ஒரு மாதிரி டிம்மாவே இருக்கு. நம்ம சக்சஸ்ஃபுல்லா 2100 ஸ்டெப்ஸ், அதாவது 2100 ஸ்டெப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். அங்கே தெரியுதா கோபுரம், அதை தாண்டி தான் நம்ம அப்படியே அங்கேருந்து காட்டுப்பாதை வழியாக இப்படி வந்து இப்படியே மேலே போகணும். இங்கே நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், சரி இங்கே வந்துட்டோன்னேவா சி கோபி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, வாங்கி சாப்பிடலாமேன்னு வாங்கியாச்சு. ஓ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் அந்த மசாலாலாம் போட்டு இந்த வெங்காயெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூட் வறுத்து டேஸ்ட் வேறு லெவலுக்கு. நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மானுன்னு, இவங்க எல்லாம் அந்த மான் கூட போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா, தொடி கொம்ப பார்த்தாலே பயமா தான் இருக்கு. மான் நம்மளையே லுக்கு விடுது, அப்படி எல்லாம் பக்கப்படாது. பின்னாடி மான் நிக்குது, மான் நானும் செல்ஃபி எடுக்கிறோம், பெரிய பாட்டு முடிச்சாச்சு. நம்ம நீ நடந்து நம்ம வேலையை பார்க்க போனோம்ப்பா, நாங்கடா இந்த இன்னும் ஒரு மான் கூட பெருசா பார்க்க முடியல நினைச்சு, இவ்வளவு பெரிய மான் எனக்கு இவ்வளவு பெரிய மான் இப்பதாங்க காட்டுக்குள்ள பாக்குற. வந்துருச்சு அந்த ஆஞ்சநேயர் கோயில்,
இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில். இங்க நம்ம போற வழியில இடையில இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். பாத்தீங்கன்னா இங்க ஒரு மானு பொனாட்டி வரும்போது இங்க நடந்து நடந்து வரவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்குலாம் இந்த வேலிபுரம் போட்டிருப்பாங்கன்னா அந்த வேலிபுரம் நிறைய மான் இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி அங்க நம்ம இன்னொரு மான் பார்த்தோம், ஒரு பெரிய மான், அது மாதிரி நிறைய மான் இருக்கும். ஆனா இப்ப எதுவுமே இங்க இல்லை. இந்த இடம் ஆனா சூப்பரா இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல அந்த மானம் தான் நிக்குது. இந்த பாத்தீங்களா, இந்த சைடு பூரா வெறும் புள்ளிமானா இருக்கு. பூரா நிறைய இருக்கு இந்த பக்கம் புள்ளிமான. இந்த பக்கம் இந்த காடு பார்க்கவும் சூப்பரா இருக்கு. ஆனா இங்கதான் லெப்பர்ட் கிராசிங் போன் வச்சிருக்கிறாங்கப்பா. அந்த பக்கம் பெரிய பள்ளம் பாருங்க. இனி கொஞ்சம் தூரத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு எதுவும் கிடையாது. இந்த ரோடு பாதையில தான் நடக்கணும். இங்கிருந்து பாக்குறதுக்கே அந்த வியூ சூப்பரா இருக்கு. இருங்க, எங்கேயாச்சும் அந்த கேப் கிடைச்சிச்சுன்னா காட்டுறோம். அப்படியே மலைக்கு நடுவுல செம்மையா இருக்கு. அது
போங்கப்பா. போகுறா போது இங்க வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அந்த மலையெல்லாம். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல நின்று வியூ எல்லாம் நல்லா பார்த்து போட்டோஸ் எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் இருக்க மலை தெரியுதா, நம்ம இப்படியே போயிட்டு ஃபுல்லா சுத்தி அந்த மலைக்கு தாங்க போனோம். அங்க போயிட்டு ஏதோ வியூ நல்லா கிளியரா இருக்குமா, அங்க போய் காட்டுறாங்க நானு. பாத்துக்கோங்கப்பா எவ்வளோ இந்த வியூ இங்க இருந்து பார்க்க செம்மையா இருக்கு. கேமரால எந்த அளவுக்கு கவரா இருக்கான்னு எனக்கு தெரியல, சூப்பரா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. நம்ம ஆக்சுவலாக அங்கிட்ட அந்த அந்த மலைக்கு தான் போய் ஆகணும், அங்கே தான் நம்ம போயிட்டு சாமி பார்க்க முடியும். ஸோ வியூ சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா லங்கூர் குரங்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போது அங்கே தெரியுதுல்ல அங்கே போயானும் பாருங்கள். இங்கே வந்து நம்ம அப்படியே சுற்றிட்டு போயிட்டு ஃபுல்லாக அந்த கோபுரத்தனியாக ஜாயினே நம்ம அப்படியே மேலே போயிடுவோம் பாருங்கள். பஸ்ஸெல்லாம் வர்றது உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரில, பட் ஆனால் எனக்கு ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கனால பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தெரில அவுட்புட் நானே சார்ஜ் போட்டு தான் பார்க்கணும் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஜேர்னியில் வந்துட்டு ஒரு 85% மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நம்ம சீக்கிரமாக கோயிலுக்கு போயிடுவோம். இங்க வேண்டதில் வச்சிருக்காங்க முட்டி போட்டு நடப்பாங்கப்பா. நானும் ஒரு டைம் இப்போ 2020 இங்க ஃபர்ஸ்ட் டைம் நடந்து வரும்போது நானும் முட்டி போட்டே இங்க வந்து மேலே போனேன். Oh,
இன்னொரு 450 ஸ்டெப்ஸ் ஏறினா நம்ம திருப்பதி ரீச் பண்ணிவிடும். திருப்பி படிக்கிட்டு அதனால மூச்சு வாங்குது. நாம் இப்போ 3300 அதாவது 3300 படி தாண்டி இருக்கிறோம். இங்கே திருப்பதிக்கு நடந்து வரவங்களுக்கு இன்னொரு என்னென்ன மெடிக்கல் ரூமில் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓஆர்எஸ் கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க, நான் ரெண்டு பேரோட இருந்தனால ரெண்டு பேர் பேரை சொல்லி வாங்கிட்டேன். ஸோ குடிச்சு பார்த்தா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எனர்ஜிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த இடையில நிறைய மெடிக்கல் கேம்ப் இருக்குல்ல, வர வழியில் அவங்க எல்லாத்துலேயுமே கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீ தான், காசு இல்லை அதுவும் கிடையாது. நீங்கள் போய் ஓஆர்எஸ் என்னென்னு கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அது தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. மூச்சு வாங்குது பயங்கரமாக. ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இந்த இந்த பைப்பிளையோடு தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வரும் 50 ஸ்டெப் தான் திருமலை ரீச் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். வெறும் 50 ஸ்டெப்ஸ் தான், அடுத்து நம்ம திருமலைக்கு உள்ளே போயிடலாம். அவ்வளோதான் நமக்கு இங்கேயோட இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டடாக நம்ம 3550 ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோம். நாம் இப்போது திருப்பதிக்குள்ள ஐ மீன் திருமலைக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்ஸ் இல்லை, டைரெக்டாக போனால் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தாங்கணுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இதுங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். கொஞ்ச நேரத்தில் அங்கிட்டு இருந்து ஒரு குரங்கு அள்ளு விட்டுருச்சப்பா எல்லாருக்குமேவோ. இங்கே இருங்க, இங்கே மேலே லங்கூர் குரங்கு நிறையா இருக்குது. நான் ஆக்சுவலாக போனாடி வந்தபோது கூட பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அது அங்கிட்டு இருக்கிறது பஸ்ஸு போகிற என்ட்ரன்ஸு, இது வந்து நடந்து வரவங்களுக்கான என்ட்ரன்ஸு. நாம இப்ப அபிஷியலா திருமலைக்குள்ள வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ண தேங்க்ஸ். இன்னும் திருப்பதி பிளாக்ஸ் நான் முடியல, நான் நிறைய வீடியோஸ் போடணும். ஆக்சுவலா இங்க அன்னதானம் அப்புறமா இங்கே ரூம்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த வாட்டி ஃபுல் போன வாட்டி நான் போட்டிருந்தபோது ஃபுல் எக்ஸ்பிளைன் அவ்வளோக்கா பண்ணிருக்க மாட்டேன். இந்த வாட்டி ஃபுல் டீடைல்ஸோட வீடியோ போடுறேன், அதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பஸ் வர என்ட்ரன்ஸ். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே இப்போ நடந்து வந்தீங்கன்னா இங்கே இங்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நடப்பாதை உள்ளே வந்தோடனே இருக்குதுதான். இது வந்து ஃப்ரீயாக உங்கள் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான இடம். ஸோ அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரீ லக்கேஜ் சென்டர்னு சொல்லிட்டு. இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி அந்த பாலாஜி கோயில் வந்துடும். மே அவங்கள கொண்டு போய்ட்டு கோயிலோட பிரதான நுழைவாயில் விட்டுரும், ஐ மீன் மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே போய் விட்டுரும் இந்த பாதை வந்துட்டு. ஸோ இந்த இடத்தோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த அடுத்த விளாக்ஸ் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.
இது வந்துட்டு நீங்கள் லக்கேஜ் இங்கே வச்சுக்கலாம் நான் சொன்னேன்னா, ஆக்சுவலாக நம்ம காலையில் கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே வந்து லக்கேஜை கொடுத்துட்டு தான் வந்து மேலே டெலிவரி பண்ண சொல்லி. ஸோ அந்த ஆஃபீஸ் தான் அது, கீழே நம்ம லக்கேஜ் கொடுத்துருட்டோம். நம்ம லக்கேஜ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். நம்ம போயிட்டு அந்த கியூஆர் கோடு அந்த ரெசிப்டை காமிச்சு நம்ம லக்கேஜை வாங்கிக்கணும் இங்கேருந்து. அதுக்கு தான் இந்த கவுண்டர்ஸ் எல்லாமேவும் கீழே நம்ம கொடுத்த பேக்கு எல்லாமே எல்லா பொருளும் இங்கே தான் வந்து நிற்கும்.